ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லாயிருக்கோம். இந்த ப்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கியோட ரேக்கை வந்து டீக்ளட்டிங் பண்ணலாம் அப்படின் இருக்கேன். டீக்ளட்டிங் ஆல்ரெடி பண்ணிட்டேன், பட் கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது. ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம், அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் எதுக்காக அப்படின்னா, எடுக்க வேண்டிய திங்ஸ் என்னென்னா, தம்பிக்கு வந்து 3 முடிஞ்சு, அதாவது மந்த் வந்து 3 முடிஞ்சு 4 பிறக்குது. ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் வந்து பத்தாமல் போய்கிட்டுருக்கு. நியூ பார்ன் ட்ரெஸ்ஸஸே நிறைய இருக்குது, அதெல்லாம் தனியாக எடுத்துடலாம். ஏன்னா நியூ பார்ன் ட்ரெஸ் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வரைய தான் போட முடிஞ்சு, அதுக்கப்புறம் போட முடியல. ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளே அது வந்து பத்தாமல் போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் தனியாக எடுக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து சைஸ் வைஸாக அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ போடுறது, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே பார்த்து அடுக்கி வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இதை வந்து ரொம்ப பத்தாமல் போனதும் வந்து கூடவே இதிலையே இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். எப்போயுமே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 0 to 3 மந்த்ஸு, அப்புறம் 3 to 6 மந்த்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா 6 to 9 மந்த்ஸ், இந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து விற்பாங்க. அந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸில் வந்து இதில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து நமக்கு 4th மந்த் ஆனனால, 4th மந்த் ஸ்டார்டிங்னால நம்ம வந்து 3 to 6 மந்த்ஸ் ட்ரெஸ் எடுப்போம். அதாவது 3 மந்த் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதனால் 3 to 6 மந்த்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்போம். இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவனோட பழைய துணிகள், அப்புறம் வந்து புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து அவனை குளித்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுற டவல், அப்புறம் வெளியே போகும்போது யூஸ் பண்ணுற டவல், அந்த மாதிரி ஐட்டம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா டயாப்பர் வைக்கிற பாக்ஸு, டயாப்பர், அப்புறம் அவனோட அக்சசரிஸ் வைக்கிறது. கீழே உள்ள 2 ரேக்குமே அவனோட அக்சசரிஸ்லாம் வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ரேக் வந்து உண்மையாகவே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பேபி ப்ராடக்ட் எல்லாம் வைக்க, அவனோட சின்ன சின்ன குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பேக்லேயோ இல்லை மற்ற இடத்துலையோ செல்ஃப்லேயெல்லாம் வச்சோம் அப்படி கசமுசம் தான் ஆகும். பட் இந்த மாதிரி ரேக்கில் சின்ன சின்னதாக கபோர்டு வச்சு வச்சோம்னா செமையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவனுக்குடைய திங்ஸ் எல்லாம் இப்போ 4th மந்த் ஸ்டார்டிங்னால எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனனால, ஸோ அவனுக்கு தேவையான இப்போதைக்கு தேவையானது மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வந்து டீக்ளட்டிங் பண்ணி மற்றதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிட போகிறேன். நான் வந்து எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணுச்சு, சரி எடுத்து வச்சுட்ருக்கும் போதே இதெல்லாம் என்ன பண்ணலாம், பழசெல்லாம் கீழே போட மனசில், ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் அப்படியே புதுசாகவே இருக்குது. 1 டைம் 2 டைம் போட்டது தான், நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த டைம், வெளியே போகிறதுக்காக வந்து மட்டும் போடுற டைம் போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே இருக்குது. இதில் வந்து ஒரு ஷேர் பண்ணுறது என்னென்னா, ஒரு வேலை உங்களுக்கு நிறையா கிஃப்ட் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வெளியே போடுறதுக்கு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து தயவு செஞ்சு வந்து அடிக்கடி போட்டுருங்க. அதாவது வீட்டுக்காவது யூஸ் பண்ணிடுங்க. வெளியே போகிற நேரத்தில் தான் போடணும்னு வச்சுருக்காதீங்க. டக்குன்னு வந்து பசங்க வந்து பெரிய ஆள் ஆயிடறாங்க, அதனால் பத்தவே மாட்டேங்குது. அதனால் அப்பப்போ போட்டுருங்க எல்லாத்தையுமே. இந்த ட்ரெஸ் அதுக்கு யூஸ் பண்ணுவோம், இதுக்கு யூஸ் பண்ணுவோம், அடுத்த மாதம் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, இந்த ஃபங்க்ஷன் இருக்குது, அப்படி யூஸ் பண்ணுவோம்லாம் நினைக்கவே வேண்டாம். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் குழந்தைக்கு யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், வேஸ்ட்டாக வந்து போட்ட மாதிரி இருக்காது. ஸோ இப்போ எனக்கு வந்து ஐடியா தோணுனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேபி ப்ராடக்ட் வந்து நமக்கு 0 to 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணது பிறகு எனக்கிட்ட வந்து நிறையா பொருள் இருக்குது. அதாவது அவனுடைய டாய்ஸ்னாலும் சரி, அவனுடைய கிளாத்துனாலும் சரி, எல்லாமே அவனுடைய ஷூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அனாத ஆசிரமம் அந்த மாதிரி இடத்துக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு யோசித்தேன். அனாத ஆசிரமம் எங்கள் ஊரில் இல்லை, பட் ஏதாவது வெளியூரில் வந்து கவர்மெண்ட் அனாத ஆசிரமத்தில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அக்செப்ட் பண்ணால் அதை கொடுத்துடலாம், இல்லைன்னா அதையும் தாண்டி எதுக்கு இங்கேருந்து நம்ம கொரியர் அனுப்புவோம். கண்டிப்பாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டோரமாக வந்து குடிசை போட்டிருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் நிறைய குழந்தைங்கள் வந்து வச்சுருக்காது, நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் நீட்ஸ் கூட எதுவுமே இருக்காது, ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒழுங்காக போட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாமான்னு ஒரு யோசனை வந்திருக்கு. இந்த ஐடியா வந்து ஓகேவா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அனாத ஆசிரமத்துக்கு கொடுக்கலாம், அந்த ஐடியா பெட்டர்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அனாத ஆசிரமத்தில் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு டவுட்டும் இருக்குது. அதனால் எது பெஸ்ட்டு, பேசாமல் லோக்கல்லையே கொடுத்துடலாமா, உள்ளூர்லேயே வந்து பார்த்து கொடுத்துடலாமா அப்படின்னு. அதுமாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அதையும் அக்செப்ட் பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியலை. ஃபஸ்ட் ட்ராக்கில் பார்த்திங்கன்னா அவனுக்கு வீட்டுக்கு போகிற ட்ரெஸ் எல்லாமே எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். அப்புறம் அவனுக்கு வாய் துடைக்க, அப்புறம் வந்து யூரின் போனால் யூஸ் பண்ணிக்கிற அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இதுலேயே வந்து சைஸ் வைஸாக இருக்குது. கொஞ்சம் பின்னாடி போடுறதெல்லாம், அதாவது நெக்ஸ்ட் மந்த்து, இப்போ வந்து 3 to 6 மந்த்ஸுக்கம் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அதில் எண்ட் ஆஃப் தி 5th மந்த்து 6th மந்த்து போடுறதெல்லாம் அடியில் இருக்குது, அதுவும் இதுவும்.
ஸோ இதெல்லாம் வந்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த் மந்தில் போடுற மாதிரி, இப்போ வந்து இது த்ரீ மந்த்ஸில் போடுற மாதிரி, த்ரீ ஃபோர் மந்த்ஸ்லாம் போடுற மாதிரி. ஸோ செகண்ட் ரேக்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸும், வெளியில் போனால் அவனுக்கு டவல் போடுவோம்ல அதுவும் தான் இருக்குது. பேம்பர்ஸ் வந்து டெய்லி ரெண்டு வந்து யூஸ் பண்ணுவேன் நைட்டு டைமில். நான் வந்து 10 hours தாங்குகிற பேம்பர்ஸ் தான் வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ரா அப்சோவ்லாம் வாங்கலை. ஆனாலும் நான் 10 hours போட மாட்டேன், ஹோல் நைட்டு கூட போட மாட்டேன், ஒரு 4 hours தான் நான் போடுவேன். அதனால் 2 times மாற்றுவேன். அப்புறம் இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியூ ட்ரெஸ்ஸஸ், அவனுக்கு வந்த நியூ ட்ரெஸ்ஸஸ்ஸு. இதெல்லாம் வந்து இப்போ போடுற மாதிரி, ரீசெண்டாக இப்போதைக்கு போடுற மாதிரி எதுவும், அடுத்து கீழே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு 6 months கிட்ட போடுற மாதிரியும் இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் புதுசாக வாங்கின அவனுக்கு சாக்ஸு, அதெல்லாம் இருக்குது. இப்போ வெயில் காலமாக இருக்கனால சாக்ஸு தொப்பிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் கீழே வச்சிட்டேன். இதெல்லாம் தொப்பி, அப்புறம் வந்து அவனுக்கு யூஸ் பண்ணாத டீ கிளட்டிங் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அதாவது 0 to 3 months யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்லாம் இதில் இருக்குது. அப்புறம் ட்ராப் டவுன் எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஹாஸ்பிட்டல் அட்டைகள் எல்லாமே இருக்குது. அவனுக்கு ப்ரைவேட்டில் வந்து 2 hospitalல் வந்து ஒரு ஜென்ரல் செக்கப் வச்சுருக்கோம், ஒரு கவர்மெண்ட் அட்டை, அது நம்ம ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது இது பண்ணோம்ல அந்த அட்டை. ஸோ அவனோட தொப்பி, அதுக்குள்ளேயே சாக்ஸு, கைக்கு போகிற க்ளவுஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வெயில் காலனால இது யூஸ் பண்ணதுனால கீழேயே வச்சுட்டேன். கீழே பார்த்திங்கன்னா அவனோட மோஸ்ட்லி வந்து அவன் மெடிசன்ஸ் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் டிக்லட்டிங் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அவனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் வந்த வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, கே ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தது. இது வந்து காட்டன் தான், சும்மா நார்மலாக வந்து வீட்டுக்கு போடுவோம்ல அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் வந்து துவைச்சு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ இந்த டைம் வந்து இதுவே ஆல்மோஸ்ட் நமக்கு 1 year கிட்ட போடுற ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. இது என்னென்னு பார்த்து மறுபடியும் நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ட்ரெஸ்ஸஸ்லாம் மடித்து அடுக்கி வைக்கும்போது தான் வந்து இந்த ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு வந்து காமிக்கணும்னு தோணுச்சு. சரி, ஷேர் பண்ணிடலான்னு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து வெளியே வந்து தொங்க விட்டுருக்கேன், அதாவது ரூம்குள்ளே சும்மா காய்ஞ்ச துணியை எடுத்து தொங்க விட்டுருக்கேன். இது வந்து கிளிப்பு போட்டு நம்ம துணி காய போடுற ஒரு டபுள் ரோ இருக்கிற ஒரு கிளிப்பு மாடல் தான். இந்த ப்ராடக்ட் பேர் எனக்கு என்னென்னு தெரியல. இது நம்ம வந்து துணி காய போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறையா கிளிப்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் இதை வந்து கிளிப் பண்ணிவிட்டு இருக்கிற கிளிப்பில் கிளிப் பண்ணிவிட்டு ஒரே இதாக வந்து நம்ம கொடியில் வந்து இந்த மாதிரி போட்டுடலாம், ஹேங் பண்ணிடலாம். இது ஒரு ஹேங்கர் மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 dresses மேலேயாவது இதில் வந்து போட்டிருக்கேன், முடிஞ்சால் எண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டபுள் ரோ இருக்கும், சுற்றி ஒரு ரோ, அப்புறம் உள்ளே ஒரு ரோ, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது துணி காய போடுறதுக்கு. நம்ம இது எதே ஒரு தனியாக ஒரு கொடியில் வந்து துணி காய போடுறோம்னா நிறைய கிளிப்பு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும், இடம் வந்து ரொம்ப ஃபுல்லாகும். அதெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப கம்மி பண்ணுது. பேபி ப்ராடக்ட்டாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, வாங்கிக்கோங்க. இன்னொன்று உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது இந்த வந்து கிளாத் டயாப்பர். இந்த கிளாத் டயாப்பர் பார்த்தீங்கன்னா, கிளாத் டயாப்பர் பற்றி நான் முன்னாடியே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆனால் இதில் ஒரு மைனஸ் இருக்குது, ரொம்ப யூசேஜாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே டைம் வந்து மைனஸ் என்னென்னு சொல்லிடுறேன், இந்த பிளாக்ல ஷேர் பண்ணிடுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்க்ரோ கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. டக்குன்னு மாட்டி விட்டு பிள்ளைங்களுக்கு மாட்டி விட்டு டக்குன்னு இந்த வெல்க்ரோ வந்து போட்டு விட்டோம்னா ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. கயிறு மாதிரி உட்காந்து கெட்டி அவுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா, நம்ம துவைக்கும் போது மற்ற துணிகளோடு சேர்ந்து டேமேஜ் பண்ணி விட்டுறது, மற்ற துணியும் இந்த ஜிப்பு அந்த இது இருக்குல்ல வெல்க்ரோ, அது வந்து பிடிச்சி இழுத்து இழுத்து மற்றதையும் டேமேஜ் பண்ணிடுது. இது வாஷிங் மிஷினில் மொத்த துணியோடையும் போட முடியாது. நீங்கள் ஜென்ரலாக போடுறேன்னா தனியாக கையில் வாஷ் பண்ணால் தான் உண்டு. தம்பிக்கு வந்து 4th month பிறந்தனால நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து இந்த டாய்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி கிஃப்ட் வந்தது. இதை வந்து சரி 4th month ஸ்டார்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணுறேன்னு இல்லை, அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத பார்க்குறேன். அவனுக்கு வந்து இந்த டாய்ஸ்லாம் காமிச்சா எப்படி ஃபீல் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் காமிச்சதான் வந்து சிரித்தான், நல்லா சவுண்டோடு சிரித்தான். இப்போ ஒரு 3 days வந்து சவுண்டோடு சிரிச்சுக்கிட்டு இருக்கான், அதே மாதிரியே சிரித்தான். இப்போ மறுபடியும் காமிப்போம், அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு பார்ப்போம். சவுண்டு கேட்கும் உங்களுக்கு, அவனோட வீடியோ வந்து அதிகமாக காமிக்கிறதில்ல, சவுண்டு மட்டும் கேட்கும் பாருங்கள். என்னம்மா என்னம்மா என்னது?
குட்டி தயலே சாந்தரம்மா உனக்கு இந்த டாய் ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த டாய்க்கு கொஞ்சம் ரியாக்ட் ஆகிறான் இது ஆங்கிரி பேட் ஆங்கிரி பேட் சாந்தரம்மா என்ன சிரிப்பு என்ன சிரிப்பு தம்பு சினிமா தம்பு தம்பு சினிமா இன்னும் உங்களுக்கு பிடிக்க தெரியலையா பிடிக்க தெரியலையா இன்னும் உங்களுக்கு ஒரு 15 டேஸ்ல பிடிச்சிருவீங்க நீங்க இப்பதான் உனக்கு வந்து ஃபோர்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெண்டு நாள் தான் ஆகுதா அதனால வந்து இன்னும் வந்து இன்னும் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா 4 to 5 months அவங்க வந்து கேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ வந்து என்னோட செயின்லாம் வந்து போட்டிருக்கதை வந்து கேட்ச் பண்ணுறான் அந்த மாதிரி கேட்ச் பண்ணுறான் இன்னும் வந்து இதெல்லாம் எட்டி பிடிக்க தெரியலை நான் ஒருவேளை அந்த அவனை கூப்பி யார் கையிலையாவது இருந்தேன்னா நான் அப்படி தூக்குறதுக்காக கையை நீட்டினேன்னா அப்படி தலையை மட்டும் அப்படியே புஷ் பண்ணி தூக்க சொல்கிறான் ஸோ அந்த இதெல்லாம் சிம்டம்ஸ்லாம் தெரியுது குழந்தைங்களோட ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து அப்படியே க்ரோத் ஆகிறது நம்ம அப்படியே பார்க்குறது சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இதை வந்து செக் பண்ணவும் செய்யணும் அந்த க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணணும் அந்தந்த மந்தில் வந்து அந்தந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லைனாலும் நெக்ஸ்ட் மந்த் அது இருக்கா அதுக்கடுத்த மந்த் ஒரு 2 months வேணால் டைம் கொடுக்கலாம் அதுக்கும் மேலே வந்து டைம் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் செக் பண்ணிடணும் அதெல்லாம் ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்பா ஆக்சுவலி எல்லாம் வாங்குகிற பொருள் எல்லாமே அவனுக்கு கிஃப்ட்டு தான் ஒவ்வொன்றா நியூவாக தானே வாங்கிட்டுருக்கோம் புதுசு புதுசாக அதனால வந்து கிஃப்ட்டு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து வெள்ளி விலையில் வந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க அதை தான் போட்டு விட்டுட்ருக்காங்க ஹாப்பியாக ஆக்சுவலி வெள்ளி விலையில் வந்து லாஸ்ட் பிளாக்ல அவன் கையிலேயே பார்த்துருக்கீங்க அப்போல தான் நான் இப்போ தான் ஷேர் பண்ணுறவங்க கூட கோல்டு விலையில் வந்து ஆல்ட்ரேஷன் கொடுத்துருக்கனால கொஞ்சம் நாளில் வந்து வெள்ளி விலையில் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்கோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுலேயே நிறையா அந்த கண்ணு படாமல் இருக்கிறதுக்கு கருப்பு மணிலாம் வச்சு வைப்பாங்கள்ல அப்புறம் பால் பாசிலாம் சேர்த்து அந்த விலையில் எல்லாமே இருக்குது இவனுக்கு வந்து இந்த அட்ஜஸ்டபிள் வந்து நல்லா செட் ஆச்சு ரவுண்ட் பால்ஸோடு இருக்கிறது சிக்கிக்கெலாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க சிக்கியை பார்த்து அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் இல்லையா அக்கறையா எங்களோட சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்பே வாங்குங்க அதுதான் வந்து லாங் யூஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ